ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடைசியாக நம்ம அகமதாபாத் மும்பை சென்ட்ரல் டபுள் டக்கர் ஜேர்னி பண்ணியிருந்தோம். அதிலே சொல்லியிருப்ப அடுத்த ஜேர்னி வந்து ஒரு ஸ்பெஷலான ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் மும்பை, ஒரு ஃபேமஸான பிளேஸு, ஓல்டஸ்ட் டெர்மினஸ்னு சொல்லலாம். பில்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து விக்டோரியா டெர்மினல்னு இன்னொரு பேருமே இருக்குது. இந்த இடத்துலேருந்து தான் நம்ம அடுத்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு ஷார்ட் ஜேர்னி தான் பண்ண போகிறோம். இங்கே மும்பையிலேருந்து புனே வரைக்கும் எந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12123 டெக்கான் குயின் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே டெர்மினலே ஃபேமஸ்ஸு, அந்த ட்ரெயினும் ஒரு ஃபேமஸ் தான். அந்த ட்ரெயின் உள்ளே போயிட்டு அந்த ட்ரெயினோட ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரெயினில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரி கார் இருக்காது இந்த ட்ரெயினில், பட் ஆனால் டைனிங் கார்னு ஒன்று இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ட்ரெயினில் வந்து குக் பண்ணி கோச் கோச்சாக சப்ளை பண்ணுவாங்க. இந்த ட்ரெயினில் வந்து ஹோட்டல் மாதிரி சேர்ஸே போட்டிருப்பாங்க, நம்ம இப்போ உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த ட்ரெயினில் ஸ்பெஷலு. இந்தியாவில் ஒன் அண்ட் ஒன்லி இந்த ட்ரெயினில் மட்டும்தான் அந்த டைனிங் கார் இருக்குது. இந்த ட்ரெயின் ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ண சொல்ல இந்த ட்ரெயினுக்குன்னு யூனிக்காக ஒரு லிவரி கொடுத்துருக்காங்க. அது இந்தியாவில் இந்த ஒரு ட்ரெயினுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி யூனிக் லிவர் இருக்குது. ட்ரெயின் இன்னும் வரல, வந்த பிறகு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அந்த டைனிங் காரை போய் காட்டுறேன். நம்ம டிராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்தாச்சு. நான் சொன்ன யூனிக் லிவரி இதுதான் பாருங்க, பின்னாடி போகுது. நம்மள இன்னைக்கு புல் பண்ற லோக்கோ வந்து கல்யாண் சட்டோ வேக்கம் 2 தான். பின்னாடி நிக்கிது பாத்தீங்களா, இந்த லோக்கோ தான் நம்மள புனே வரைக்கும் புல் பண்ண போகுது. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல ஷன் பண்ணிட்டாங்க. இதில் விஸ்டாடாம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த விஸ்டாடாம் கோச்சு. விஸ்டாடாம் கோச்சு கூட அந்த டெக்கான் குயின் லிவரிலேயே தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன டைனிங் கார் இதுதான். விண்டோலே பார்த்தா தெரிஞ்சுங்களா, உங்களுக்கு சேர் எல்லாம் போட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்காங்கட்டு.
இதுதான் அந்த டைனிங் கார். ஃபுல் ஏசியோட இருக்கு. இந்தியாலேயே இது ஒரு ட்ரெயின்ல மட்டும்தான் இந்த மாதிரி டைனிங் கார் இருக்கு. இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் 16 கோச்சு. அதுல 8 செகண்ட் சிட்டிங் ரிசர்வ்டு, ஒரு விஸ்டாடாம், 2 எஸ்எல்ஆர், அப்புறம் 4 சேர் கார் ஏசி, ஒரு டைனிங் கார். அன்ரிசர்வ்டு கிடையாது, பட் ஆனா எஸ்எல்ஆர் 1 அன்ரிசர்வ்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ட்ரெயின் கிளம்ப நேரமாச்சு. இந்த ட்ரெயினுக்கு ஸ்பெஷாலிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. நான் போக போக எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். வாங்க ட்ரெயின்குள்ள ஏறிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you.
ட்ரெயின் ஸ்பெஷல் நான் முதலே சொல்லியிருப்பேன், ஸ்பெஷல் லிவரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு. என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலே இந்த ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக இருந்துச்சு. அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஹால்டு ட்ரெயின், என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் என்ஜினில் லாங் டிஸ்டன்ஸ் அப்போ அந்த பீரியடில் ஹால் பண்ண ட்ரெயின் ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெயின் தான். வெஸ்டிபிள்டு ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சுக்கு நடுவில் கனெக்ஷன் இருக்குல்ல, இப்போ எல்லா ட்ரெயின்லையுமே நார்மலாக இருக்குது, அந்த காலத்தில் இந்த ட்ரெயினில் தான் ஃபர்ஸ்ட்டு கனெக்ஷன் இருந்துச்சாம் அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் உமன் கார், லேடிஸ்க்குன்னு தனியாக ஒரு கோச் அலாட் பண்ண ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். அதுவும் இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரெயின் கரண்டில் ரன் ஆகிற ட்ரெயினும், டைனிங் கார், தனியாக டைனிங் கார் இருக்க ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். ஒன் அண்ட் ஒன்லி, இப்போ வரைக்கும் வேறு எந்த ட்ரெயின்லையுமே அந்த மாதிரி ஆப்ஷன் வரல, கரண்ட்லேயும் இந்த ஒரு ட்ரெயின் தான் டைனிங் காரோட ரன் ஆகுது. டைனிங் கார் பார்த்துருப்பீங்க, ஏசியோட சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபீச்சர்ஸ்னால மட்டும் இது ஸ்பெஷல் ட்ரெயின் இல்லை, இந்த ட்ரெயினோட ரன்னிங் பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 1 வந்துச்சுன்னா மொத்தம் 93 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது இந்த ட்ரெயின். ஜூன் 1, 1930 இனாகரேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரன்னு, அதுலேருந்து இப்போ வரைக்கும் விடாமல் ரன் ஆகிட்டே இருக்கு பூனே சிவாஜி நகர் டெர்மினஸ் இந்த ஸ்ட்ரெச்சில்.
நம்ம ஆல்ரெடி நிறைய முறை அந்த கந்தாலா காட்ஸ்ல டிராவல் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரெயினுக்கு இதுவரைக்கும் பேங்கர் அட்டாச் பண்ணதே இல்லை. இந்த டெக்கன் குயினுக்கு வந்து கர்ஜத்தில் பேங்கர் அட்டாச் பண்ணுறாங்க. ரெண்டு லோக்கோ நின்றுட்டு இருந்துச்சு, ஸ்டேஷன் என்ட்ராக சொல்லவே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லோக்கோ தான் பேங்கரை அட்டாச் பண்ணியிருக்காங்க. கர்ஜத்துலேருந்து லோனாவாலா வரைக்கும் பேங்கர் வரும், திருப்பி லோனாவாலேருந்து டிட்டாச் பண்ணிருவாங்க அந்த பேங்கரை. நம்ம இந்த டெக்கான் குயின் எக்ஸ்பிரஸோட டோட்டல் டிராவல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 hours 15 minutes. 5:10 கரெக்டாக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் மும்பையிலேருந்து கிளம்பி 8:25 பூனே ரீச் ஆகும். ஒரு 191 kilometers டோட்டல் டிராவல் டிஸ்டன்ஸு, அதை எடுத்து கவர் பண்ணுறதுக்கு 3 hours 15 minutes எடுத்துக்குது இந்த ட்ரெயின்.
இன்டர்மீடியட் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணே ஸ்டாப் தான் இந்த ட்ரெயினுக்கு. சிஎஸ்டி மும்பைலேருந்து கிளம்புச்சுன்னா கர்ஜாத் நிற்கும், லோனாவலா நிற்கும், அப்புறம் சிவாஜி நகர்னு ஒரு ஸ்டேஷன் பூனேக்கு ஜஸ்ட் முன்னாடி ஸ்டேஷனு, அப்புறம் பூனே தான். நடுவில் இன்டர்மீடியட் ஸ்டாப் மூணு தான் இந்த ட்ரெயினுக்கு. இந்த ட்ரெயினில் ஃபேர் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் தான் நான் ட்ராவல் பண்ணேன் மும்பைலேருந்து பூனே வரைக்கும். எனக்கு வந்து செகண்ட் சிட்டிங்கில் 105 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதே சேர் கார் ஏசியில் வந்து 525. ஒரு செம்ம டிமாண்டட் ட்ரெயின் சொல்லலாம். புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா இருக்காது, பட் ஆனால் நார்மல் க்ரௌடு எக்கச்சக்கமாயிருவாங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க. காலையில் இங்கேருந்து மும்பை போக சொல்லவும் டைட்டாக தான் போகும், வர சொல்லவும் மும்பையிலேருந்து இங்கே பூனே வர சொல்லவும் டைட்டாக தான் வந்துச்சு. அதனால தான் என்னால் இறங்கி வீடியோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ டைட்டாச்சு. இங்கே முன்னாடி சிவாஜி நகர் ஸ்டேஷனில் தான் க்ரௌடு இறங்கவே இறங்கினாங்க. அது வரைக்கும் ட்ரெயின் செம்ம டைட் பேக்காக தான் வந்துச்சு அங்கேருந்தே. நான் ஆல்ரெடி இந்த நியூ இயர் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே எக்கச்சக்கமான செம்ம ட்ரெயின்ஸில் ஜேர்னி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த இதுவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தே பாரத் பண்ணிட்டோம், அம்சஃபார் பண்ணிட்டோம், ஏசி டபுள் டெக்கர் பண்ணியாச்சு, இப்போ டெக்கான் குயினும் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்பெஷலான ப்ரீமியம் ட்ரெயின் தான் சொல்லணும், இங்கே பூனேலேருந்து கிளம்புற ட்ரெயின். அடுத்த ஜேர்னி அதில் தான் பண்ண போகிறோம் நம்ம. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம பண்ணுற ட்ராவல் லாக்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் அடுத்து நம்ம பண்ற டிராவல் வ்ளாக்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். டாடா.